Hi everyone, welcome to Learn Easy Max. This is Sinju. We will talk about the exercise 2.1 la first sum. This fill in the blanks tha. So first question enna the ratio between circumference and diameter. So ratio dana ketukanga appo circumference ku diameter ku na nama ratio edukanum. So circumference formula enna 2 pi r ratio diameter na namakku formula 2 into r adhaadu radius la rendu madangu da namakku diameter so 2r just formula da substitute pannirukom inge 2r inda 2r cancel so balance namakku enna da vandirukku pi da vandirukku illiya so idu pi da answer adutathu a line segment which join any two points of a circle adhaadu normal ave namakku oru circle irukku and இங்க ஒரு பாயிண்ட் இருக்கு இங்க ஒரு பாயிண்ட் இருக்குன்னா இந்த ரெண்டு பாயிண்டையும் ஜாயின் பண்ணது இல்லையா இந்த லைனை நம்ம கார்டுன்னு சொல்லுவோம் ஸோ முடிஞ்சிருச்சு அடுத்தது த லாங்கஸ்ட் கார்ட் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குன்னா அதோட லாங்கஸ்ட் கார்ட் என்னது சொல்லுவோன்னா டயாமீட்டர் சொல்லுவோம் ஸோ இந்த எண்ட்லேருந்து இது வரைக்கும் நார்மலாக ஒரு சர்க்கிள் வரைகிறோன்னா அதை சென்டர் எப்படி ஓன் மார்க் பண்ணிவிட்டு இது வரைக்கும் எடுப்போம் இதை ரேடியஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ சென்டர்லேருந்து ஒரு சைடு மட்டும் எடுத்தால் ரேடியஸ் இந்த மாதிரி சென்டர்லேருந்து ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிட்டோன்னா அது டயாமீட்டர் ஸோ இதுதான் இருக்கிறதுல நீளமானது இதுக்கு அடுத்து இங்கே போனாலும் இதை விட கம்மியான வேல்யூஸ் தான் வரும் அதாவது இது ஒரு 5 சென்டிமீட்டர்னா இது வந்துட்டு ஒரு 4.9 இது வந்துட்டு ஒரு 4.3 அந்த மாதிரி தான் கம்மியாகிட்டே போகும் ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் அப்போ ஒரு சர்க்கிளோட லாங்கஸ்ட் கார்ட் அதோட டயாமீட்டர் தான் நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் சாரி தி ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் ஆஃப் டயாமீட்டர் 24 இஸ் அதாவது ஒரு இதோட சர்க்கிளோட டயாமீட்டர் வந்துட்டு 24 நான் ஆல்ரெடி சொன்னேன் சென்டர்லேருந்து மொத்தமாக டயாமீட்டர் அதில் நேர் பாதி தான் நமக்கு ரேடியஸ் ஸோ இதுக்கு சிம்பிளாக ஃபார்முலா எழுதணும்னா நமக்கு ரேடியஸ் தானே தேவை டைரெக்டாக டயாமீட்டரில் நேர் பாதி இதில் நேர் பாதினா நமக்கு 12 ஸோ இதே டைரெக்டாக ரேடியஸ்னு எடுத்துக்கலாம் இல்லைனா ஃபார்முலா அப்ளை பண்ணலாம் ஆர் ஈக்குவல் டு டயாமீட்டரில் பாதின்றனால டி பை 2 ஸோ ஆர் ஈக்குவல் டு டயாமீட்டரோட வேல்யூ நமக்கு 24 டிவைடட் பை 2 இப்போ கேன்சல் பண்ணலாம் 1:2 இங்கே 1:2 2:4 ஸோ ரேடியஸ் என்ன தான் வருது 12 வருது அண்ட் யூனிட் வந்துட்டு இங்கே சென்டிமீட்டர் போட்டிருக்காங்களா அப்போ இது சென்டிமீட்டர் தான் முடிஞ்சிருச்சு அடுத்தது எ பார்ட் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் கால்டு அதாவது ஒரு சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸில் கொஞ்சம் ஒரு சின்ன பார்ட்னா அதை நம்ம கண்டிப்பாக ஆர்க்குன்னு தான் சொல்லுவோம் ஸோ அவ்வளோதான் இந்த சம் ஜஸ்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் தான் தேங்க்யூ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்